ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் ஃபியார். திஸ் இஸ் நவீன். ஸோ எல்லாருமே வந்து தம்ப்நெயில் பார்த்து தான் வந்து வந்திருப்பீங்க. ஸோ யா, இன்றைக்கி வந்து நம்ம தி அன்னோன் ரைடர் அவரை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்னே சொல்லிடுறேன், திஸ் விட் ஃபுல்லி உட் பி அ நைட் பிளாக் அப்படிங்களா. நைட்டில் தான் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாகவே, ஏன்னா அவர் மீட்டிங் நைட்டில் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணனோட இஸ் வெரி 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 பிஸியஸ்ட் பர்சன் ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவரை கையில் பிடிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காரு ஓகேங்களா. ஸோ நிறைய ஷூட்ஸு, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸு, அதில் நமக்கு நைட் டைம் தான் வந்து கிடச்சிது. அவரை பார்க்கறதுக்கு நைட் டைம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்து போயிட்டுருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தோன்னா 8:35 ஆகுது ஓகேங்களா. ஸோ எதுக்கு அன்னோன் ரைடரை பார்க்க போகிறேன்றது நான் அங்கே போயிட்டு அவரை பார்க்கும்போது நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா, இப்போ சொல்ல மாட்டேன். அண்டு இப்போ வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் வந்து இப்போ அதாவது இந்த பிளாக்ஸ் சொல்கிறேன், இப்போ வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அவுட்டோரிங்களோட இன்னும் ஒரு நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அவுட்டோரிங்களோட வந்து ஏறிடுவேன். ஏறிட்டால் தென் வில் பி அ ஃப்ளை பை எக்ஸாஸ்ட் நோட், எல்லாம் வேறு லெவல் தான். ஸோ மாஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் அவுட்டோரிங்களோட ஏறிட்டு நான் வந்து திரும்ப விளாக் வந்து கன்யூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து உனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய விளாக்ஸ் வந்து போடுவோம் ஓகேங்களா ஃப்யூச்சரில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேறு என்ன, வேறு எதுவும் இல்லை, அப்படியே போக வேண்டியது தான். அண்ட் அந்த பெல் ஐக்கான் அதில் ஆள் தட்டி ஊட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ட்ரைங்க நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணக்கூடாது, அதையும் பண்ணும், பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், அவுட்டோரிங் ரோடு டச் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா பொன்னேரி மீஞ்சு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திருப்பதி பாலாஜியை விசிட் பண்ணிட்டு லட்டு வாங்கி போட்டு வந்துடலாம். இது வேறு கூகுள் வேறு கத்திட்டே இருக்குது, கேட்டுக்கொள்ளைங்கிறவங்களுக்கு. ஸோ லெஃப்ட் எடுத்தால் பூந்தமல்லி ஓகேங்களா. ஸோ பூந்தமல்லி போய் அதை தாண்டி போகணும் அன்னோன் ரைட்ரு வீட்டுக்கு. ஹைவேஸில் தாயா மிகவும் வேறு லெவல் வண்டி. வேற மாதிரியா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பில்லியனோட வந்து போயிட்டுருக்கேன். சோலோவாக போல் பில்லியன் வந்து இருக்காங்க ஓகேங்களா. சும்மா வண்டி பிரித்து மேயுது, என்ன தான் பில்லியன் தான் இருந்தாலும் வண்டி வந்து பிரித்து மேயுது. நைட் ரைட்ஸ் இருந்தாலே நைட் ரைட்ஸ் தான், அப்போ செம்ம சில்லு, வேறு லெவல் கிளைமேட்டு. ஸோ கிளைமேட் வந்து நார்மல் தான், பட் அந்த நைட் டைம்னால அந்த சில்னஸ் வந்து ஹேப்பனிங் ஆகிடுது. அவுட்டரிங் ரோடு செம்ம, பைக்கு சூப்பராக இருக்குது. இந்த அப்பப்போ வந்து கூகுள் வந்து இந்த நம்ம விலாகை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுங்க, அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த கூகுள் வாய்ஸ்லாம் வந்து காப்பிரைட்ஸ் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன், வராமல் இருந்தால் சந்தோஷம். ஸோ நான் பைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எவ்வளோ 80 கிலோமீட்டர்ஸோ 82 கிலோமீட்டர்ஸில் வந்து 2000 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளாக் பண்ண போகுது. ரொம்ப பெருமையாக இருக்குது, அவ்வளோதான், என்னத்தை சொல்ல. வண்டி வாங்கி 3 மாதம் ஆகுது, இப்போ தான் 2000 கிலோமீட்டரே வந்து நான் கிளாக் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து வாங்கி 3 நாளே 5000 கிலோமீட்டர் கிளாக் பண்ணலாம் இருக்காங்க. இருந்தாலும் இது என்னோட பெஸ்ட் ஓகேங்களா, அதான் ஷேர் பண்ணுறேன். வா, சூப்பராக இருக்குது. இங்கே சென்னையிலேயே உருப்படியான ரோடு, உருப்படியான ஹைவே, நல்லா க்ரூஸ் பண்ணுறதுக்கு. ஈவன் சூப்பர் பைக்ஸ் கூட நீங்கள் அதோடய அல்டிமேட் ஸ்பீடை வந்து நீங்கள் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணலாம். அது வந்து அவுட்டரிங் ரோடு ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப அரசாங்கத்துக்கு நன்றி. அந்த சைடு விளாக் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், விளாக் பண்ணாலே அரசாங்கத்துக்கு நன்றி, இது போல் அருமையான ஒரு ரோடு கொடுத்ததுக்கு. யார் போட்டாங்களோ அது பிரச்சனை இல்லைங்க, யாரோ போட்டாங்கன்னு யார் போட்டாங்களேன்னு தெரியாது. ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது, ரெண்டுத்தில் யாரோ ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சென்னையே வந்து அப்படியே ஒரு அவுட்டரிங் ரோடு, சென்னையே வந்து சுற்றி வரும். ஸோ இந்த ரோட்டில் ஏறினீங்கன்னா நீங்கள் அனந்த சைடு ஆஃப் த சென்னை கூட வந்து கனெக்ட் பண்ணி போயிடலாம். அது பேர் தான் அவுட்டர் ரிங் ரோடு, அது பேர்லேயே இருக்கும், ஓஆர்ஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே. அண்ட் நீங்கள் பேட்ரோலிங் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும்.
ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பசங்க. நீங்களே இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துனா தெரிஞ்சிருக்கும், டியோ புள்ளிங்கோ, அது போல் MT15, R15, RC, ஸோ அது போல் பைக்லாம் வச்சுட்டு இங்கே ஸ்டண்ட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த கும்பலை வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க, நியூஸில் போட்டிருந்தாங்க ஃபுல்லாக பிடிச்சிட்டோன்னு, பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டுன்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மேட்ரு. ஸோ அவங்க ஸ்டண்ட்டு பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நாங்கள் வீடியோ எடுக்க வருவோம், நாங்கள் ஆக்சுவலி ஸ்டண்ட்டு பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். நார்மலாக ஒரு ட்ரைபாட் மாதிரி நின்று ஒரு பைக்கை ரிவ்யூ தான் பண்ணுவோம். ஸோ போலீஸ் பேன்ஸ் காப்ஸ் வந்து எங்களையும் வந்து தப்பாக வச்சுருந்தாங்க, ஏன்னா பைக் அவங்க பைக்கை வச்சே தான் இடம் போடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்கா, அவனை தான் நீயும் ஸ்டண்ட்டு தான், அவனை தான் வா 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 அப்படின்ட்டு என்கொயரி பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு பெருசாக இஷ்யூ ஆனதில்லை, இருந்தாலும் வந்து என்கொயரி பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணாமல் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அது போல் வந்து இருக்குது. ஸோ இந்த சைடில் ஸ்டண்ட்டு பண்ணுற பசங்க யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, தயவுசே தம்பி ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது, அங்கே போய் பண்ணுங்கள், இங்கே பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து எடுக்க முடியாது வீடியோ எங்குமே. ஸோ இது போல் எங்கேயாவது ரோடு அப்படி தான் வந்து எடுக்க முடியும். அண்டு போலீஸ் சொல்கிறதுலேயும் வந்து ஒரு நியாயம் இருக்குது, இங்கே வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது, இந்த செயின் ஸ்நாச்சிங்கு, அது போல் மர்டரு, அதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ ஒருத்தர் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, இதை வந்து எனக்கு ஒரு போலீஸ் மேன் லைவ் இன்சிடெண்ட்டை வந்து எனக்கு வந்து சொன்னார், ஸ்டோரி டெல்லிங் மாதிரி. வாக்கிங் போயிட்டுருக்கப்ப அவர் தலையை வெட்டி தலையை மட்டும் ரோட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார், இந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் தான், ஓகேங்களா? ஸோ அது எதனால் அப்படின்லாம் தெரில. நாங்கள் வந்து அப்போ சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம், நம்ம கிளாசிக் 350 வச்சுருக்கப்ப, ஓகேங்களா? ஒரு பிரிட்ஜி மேலே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் ஓரமாக வந்து எடுத்துகிட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. பேட்ரோலிங் வந்தப்போ எங்ககிட்ட பேசினாங்க, நாங்களும் வந்து பொலைட்டாக பேசினோம், அவங்களும் நல்லாவே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பேசுகிறப்போ உங்கள் நல்லது தான்ப்பா சொல்கிறேன், அது போல் இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இது போல் விலை மதிப்பான கேமரா, பைக்கு, அது போல் நீங்கள் காசு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை எடுக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் துணிஞ்சு பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த போலீஸ் மேன் சொன்னார். ஸோ அந்த போலீஸ் மேன் சொன்னார். ஸோ அப்பத்துலேருந்து கொஞ்சம் நாங்கள் உஷாராக தான் இருக்கோம் இந்த அவுட்டரிங் ரோடு போட்டுருக்கோம். மார்னிங் டைம் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் ஷூட்ஸ் பண்ணுறோம்னாலே ஒரு 3-4 பர்சன்ஸ் இருப்போம், அது வந்து பிரச்சனை இல்லை மார்னிங் டைமில். ஆடா இது வேறு கூகுள் கத்திட்டே இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே போல் ப்ரிகாஷன்ஸாக வந்து ட்ரைவ் பண்ணுவோம், ஓகேங்களா? வா செம்மையாக இருக்குது. ஸோ ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் இந்த விளாகில் வந்து கன்வே பண்ணிட்டேன். நான் நிறைய விளாகில் சொல்லணும்னு நினைப்பேன், ஏன்னா மற்ற விளாகில்லாம் வந்து நம்ம இந்த ரோட்டில் போவோம், பைக் ரிவ்யூ பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்ம அந்த ரிவ்யூ டாபிக் தான் வந்து பேசணும், அதை விட்டு அவுட் ஆஃப் த டாபிக் வந்து பேச முடியாது. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த வாய்ப்பு கிடச்சிது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொன்னேன், ஓகேங்களா? அதே போல் அந்த ஸ்டண்ட்டு பண்ணுற பசங்க யாராவது பார்த்துட்டு இந்த வீடியோ டென்ஷன் ஆகிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறது அது போலாம் பண்ணாதீங்க, அசிங்க சிங்கமாக. ஒன்றுமே ஆக போகிறதில்ல, உங்களுக்கும் ஒன்றும் ஆக போகிறது, எனக்கும் 10 பைசா ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, போக போகிறது இல்லை. பண்ணுங்கள், பண்ணுறதை நீங்கள் சேஃப் சர்க்கிளில் அது போல் பண்ணுங்கள். அண்டு ரைடிங் கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு பண்ணுறீங்க, அது போலாம் பண்ணாதீங்க. பண்ணுறதை சேஃப்டியாக பண்ணுங்கள், பண்ண வேணாம்னு யாருமே உங்களுக்கு சொல்லலை, பண்ணுங்கள், ஸ்டண்ட்டு பண்ணுங்கள், அதுவும் வந்து ஒரு ஆர்ட் தான், ஓகேங்களா? பண்ணுங்கள், அந்த சேஃபரான ஏரியாவில் பெர்மிஷன் வாங்கிட்டு, அது போல் உங்களுக்கு உள்ள நிறைய கிரவுண்ட்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் அங்கெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ அது போல் வந்து பண்ணுங்கள். ஸோ நான் பேசினதில் ஏதாவது தப்பு இருந்ததுனால் நான் மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஸோ லெட்ஸ் வி கோ. ஸோ அன்னோன் ரைடர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரியாணி சாப்பிட கூப்பிட்டாரு. இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வீட்லேயே புரோட்டா தின்ட்டேன், அதனால் வேணாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, நான் சாப்பிட்டேன் ப்ரோ அப்படின்னேன். ஸோ போயிட்டுருக்கோம், எப்பவும் போல் டோனி நம்ம பின்னாடி இருக்கான். ஸோ ஒரு ரைடு, பெரிய ரைடெலாம் இல்லை இது, ஓகேங்களா? போகிறது 50 கிலோமீட்ரு, வரது 50 கிலோமீட்ரு, டோட்டலாக வந்து ஒரு 30 கிலோமீட்ரு, அவ்வளோதான் ரைடு. ரொம்ப வந்து பெரிய ரைடு அப்படிலாம் இல்லை, 50 கிலோமீட்ரு கூட தாண்டாது இது இது, ஓகேங்களா? ஒரு வேலை விஷயமாக தான் வந்து அன்னோன் ரைடரை பார்க்க போகிறேன், சும்மாலாம் பார்க்க போகிறீங்க, இப்பயே சொல்லிடுறேன், ஒரு வேலை விஷயமாக தான் வந்து போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ யா இதோட நிறைய பேசுன்னு நினைக்கிறேன், இதில் எத்தனை எடிட்டு எப்படி பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியல. ஸோ ஓகே, நான் இதோட வந்து அன்னோன் டைரக்டர் கிட்ட போயிட்டு ஐ வில் கண்டினியூ திஸ் விளாக். அண்ட் இன்னொரு தான், என் காலேஜ் நல்லா பார்த்துக்கோங்க, ரைட் சைடில் அவுட்டோரிங் ரோடு பூந்தமல்லி ரைட் சைடில் இருக்கும் என் காலேஜ். நான் பேர் சொல்ல மாட்டேன், பேர் சொன்னால் எனக்கே அசிங்கமாக இருக்குது பேர் சொல்கிறதுக்கு. நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிச்சா கமெண்ட்டில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, இது பெரிய விஷயம்லாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ யா வாங்க போகலாம் அப்படியே.
இது வேற சாமி இருமா எடுக்கிறேன் எக்ஸிட் ரோடு. ஸோ ஓகே நான் அதோட அன்வான்ட் கிட்ட போயிட்டு அவரை பார்த்துட்டு அதாவது பிளாக் கன்யூ பண்ணுறேன். ஓகே ஆ தெரியுது ப்ரோ தெரியுது. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து ஆதேஷ் ப்ரோ அன்னோன் ரைடர் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருப்பேன், ஸோ இவரை பார்க்கணும்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன். ஐயோ ஆமாம் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது. இப்போ டைம் என்ன ஆகுது? 9:30 ஆகுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஒரு டே வந்து எப்படி ஷெடியூல் பண்ணி எப்படி வச்சுருக்காருன்னு. ஸோ நிறைய கற்றுக்கணும் இவர்கிட்டேருந்து, நானும் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா ப்ரோ? நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்ட்டாரு. சடனா எனக்கு அப்படியே வரடா வரம் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ரொம்ப ஹாப்பி. ஆமா ஆமா நீங்களே வச்சுக்கோங்க, BMW என்கிட்ட குடுத்துருங்கன்ட்டு. ஓகே ப்ரோ நல்லா பண்ணுங்க, நிறைய ஒர்க் பண்ணல கை நல்லா பண்ணுங்க. நல்ல கையை கொடுத்து பண்றாரு. சாரி ப்ரோ நல்லா ஆரம்பிச்சாங்க குட்டி கொடு. ஓகேங்களா நிறைய ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பண்ணுங்க. நீங்க ப்ரோ உங்க நேம் ப்ரோ? ஹரி. ஒரு லாக்ல வந்திருக்காரு உங்க லாக்ல. ஓகே பை பை. மறக்காம ஸ்டோரி சர்வியருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.